நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவிராம வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் திருவாரூர் மாவட்டம் மகாதேவப்பட்டினம் பகுதியை சேர்ந்தவர் தான் அந்தோணி சாமி வயசு அறுபத்தி எட்டு குடும்பத்தில் ஏற்பட்ட சிறிய பிரச்சனையில் மகளிடம் கோபித்துக்கொண்டு சைக்கிளை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்பி வந்து விடுகிறார் எங்கே செல்வது என்று தெரியாமல் கிட்டத்தட்ட முன்னூறு கிலோமீட்டருக்கும் அதிகமாக சைக்கிளை மிதித்து கொண்டு வந்த அந்தோணிசாமியின் சைக்கிள் புதுக்கோட்டை மாவட்டம் அழியாநிலை அருகே வந்தபோது பஞ்சராகி நின்றுள்ளது பஞ்சர் ஒட்டுபவரிடம் தன்னை ஆதரவற்றோர் என்று அடையாளப்படுத்தி கொண்டு இங்கு அவர் தங்குவதற்கான இல்லம் ஏதும் இருக்கிறதா என்று கேட்க அவரோ அழியா நிலை நமது இல்லத்தை கை காட்டியுள்ளார் உடனே நமது இல்லத்துக்கு புறப்பட்ட அந்தோணிசாமி காப்பாளர் சந்திரசேகரிடம் தன் நிலையை எடுத்து கூற உடனே சாப்பாடு கொடுத்து அரவணைத்தார் கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் நமது இல்லத்திலும் இணைந்தாலும் குடும்பத்தினரின் நினைவில் அந்தோணிசாமி தவித்து வந்துள்ளார் வீட்டை விட்டு வெளியே வந்ததால் சற்றே மனதளவிலும் பாதிக்கப்பட்டிருந்துள்ளார் தான் தவிப்பதை யாரிடமும் அவர் வெளிப்படையாக காட்டிக்கொள்ளவில்லை இதனை அறிந்த காப்பாளர் சந்திரசேகர் அந்தோனிசாமி கொடுத்த தகவலை வைத்து முகநூலில் பதிவு ஒன்றை வெளியிட அதை பலரும் பகிர இதன் மூலம் ஜெர்மனியில் இருக்கும் மூன்றாவது மருமகன் பார்த்துவிட்டு இது பற்றி குடும்பத்தினரிடம் தகவல் தெரிவிக்க தற்போது அந்தோனிசாமியை அவரது குடும்பத்தினர் நமது இல்லத்திற்கு வந்து அழைத்துச் சென்றுள்ளனர் அந்தோணிசாமியின் மூன்றாவது மகள் தந்தையை இறுக்கி கட்டியணைத்து ஆனந்த கண்ணீருடன் அழைத்து சென்ற சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது பற்றி நமது இல்லக்காப்பாளர் சந்திரசேகர் கூறும்போது என் மகள் என்னை விரட்டி விட்டுட்டால்னு சொல்லிதான் அடிக்கடி புலம்புவார் நான் அவருக்கு ஒரு பொண்ணு தான் இருப்பாங்கன்னு நினச்சேன் அவரோட மனைவி சொன்ன பிறகுதான் அவங்களுக்கு மூணு பொண்ணுங்கன்னு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அட்ரஸை தவிரசா தவிர பெருசாக வேறு எதையும் அவர் சொல்லலை நானும் அவருக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்க விட்டுட்டேன் என்னை விட்டு விட்டு வீட்டை விட்டு விரட்டும்னு மொத்த நாள் என்கிட்ட சொல்லி புலம்பினார் அடுத்த நாள் என் மகள் எப்படி இருக்காளுன்னு தெரியலேன்னு மனைவி பிள்ளைய பார்க்கணும் போலே இருக்குன்னு பக்கத்தில் கிட்ட சொல்லி புலம்பியிருக்காரு இதை கேள்விப்பட்ட உடனே அவர் சொன்ன தகவலை வச்சு முகநூலில் இவரை பற்றி பதிவு போட்டேன் இந்த பதிவை பார்த்த பலரும் அதிகமாக ஷேர் பண்ணியிருக்காங்க அதனால் ஜெர்மனியில் இருக்கிற அவரின் மாப்பிள்ளையால் பார்க்க முடிஞ்சிருக்கு அவரோட மூன்றாவது மகள் அந்தோணி சாமியை கட்டி அது அழுத நிகழ்வு எங்களது கண்களில் இருந்து கண்ணீரை வர வரவழைத்து விட்டது அவரை குடும்பத்தோடு சேர்த்ததில் எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி என்று சொன்னார் அந்தோணி சாமி மூன்றாவது மகள் சவுதி அம்மாள் கூறும்போது அப்பாவை தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம் அப்பா கிடைக்கல அப்போ தான் ஜெர்மனியில் வேலை பார்க்கும் என்னோட வீட்டுக்காரர் ஃபேஸ்புக்கில் எங்கள் அப்பாவை பார்த்துட்டு அந்த வீடியோவை அனுப்பி வச்சார் உடனே பாஸ் வாங்கிக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு கூட்டிக்கிட்டு வர்ற கிளம்பி விட்டோம் வசதி எல்லாம் இருக்குது அப்பா எங்களுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டார் அவர் பாட்டுக்கு கோபப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டார் அப்பா இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டது எங்களுக்கு தான் தெரியும் இனி அவர் மனசை கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கணும் என்கிறார் இந்த பதிவை படிக்கும்போது நமக்கே கண்ணுலேருந்து கண்ணீர் வளர்ந்துருச்சு தம் பெத்த பிள்ளைகளை விட்டுட்டு வெளியில் வந்தாலும் அவங்கள நினச்சி திருப்பி வருந்தக்கூடிய ஒரே மனசு தாய் தந்தையை விட வேறு யாருக்கும் வரவே வராது அதனால் கடைசி காலத்தில் தாய் தந்தையை யாரும் தவிக்க விட்டுட்டு போயிடக்கூடாது அதே மாதிரி தாய் தந்தையை த நம்மளை தவிக்க விட்டுட்டு போகிற மாதிரி நடந்துக்கவும் கூடாது இந்த படிவு பதிவு ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் சமர்ப்பணம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா இது மாதிரி நிறைய செய்திகள் வந்து நம்ம சேனலில் வெளியிடப்படும் டெய்லி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திருவாரூர் மாவட்டம் மகாதேவப்பட்டினம் பகுதியை சேர்ந்தவர்தான் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்